Hi, hello friends, welcome to our Clever Talkies channel. This video is talk about the 10th English 6th poem No Men Are Foreign. Author is James Faulkner Cribb. Introduction parunga. Read on the poem to know why we mustn't hate our brethren because they belong to a different country or speak a different language. நம்ம பக்கத்து கண்ட்ரி மக்களையும் ஏன் வெறுக்கக்கூடாது, ஏன் அவங்கள பகைவரெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. த போயட் ரிமைன்ஸ் அஸ் ஆஃப் தட் ஹவு ஆல் த பீப்புள் ஆர் சிம்லர். எல்லோரும் எப்படிப்பட்டவங்க, எல்லாருமே எப்படி ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் எப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. தென் பார்ட் ஆஃப் த பிரதர்ஹுட் ஆஃப் மேன், எல்லாருமே என்னது அப்படின்னா சகோதரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த போயம் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. பை த எண்ட் ஆஃப் த போயம் வி கெட் டு நோ ஹவ் இட் இஸ் அன்நேச்சுரல் டு ஃபைட் அகைன்ஸ்ட் அவர் செல்ஃப். அதாவது இப்போ போயம் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு கூட ஃபைட் பண்ணுறது எப்படி இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம இந்த போயமோட எண்டில் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கோ ஃபார் த லைன்ஸ். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். எந்த ஒரு நபருமே ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா அன்னோன் பர்சன் சொல்லுவோம். யாருமே என்னது அந்நியர் கிடையாது. நோ கண்ட்ரிஸ் ஆர் ஃபாரின், எந்த நாடுமே நமக்கு ஒரு என்னது அந்நிய நாடு கிடையாது. பின்னீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ் எ சிங்கிள் பாடி பிரீட்ஸ், எல்லாருமே ஒரே சிறுடையில். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே உடல் அமைப்பு உள்ளுடைய ஒரே உயிர் தான். தட் மீன்ஸ் பின்னீத் ஆல் சிங்கிள் பாடி பிரீட்ஸ், எல்லாருமே ஒரே ஒரு உடல் அமைப்பை கொண்டு ஒரே ஒரு உயிரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். லைக் அவர்ஸ், எல்லாருமே நம்மளை மாதிரி தான். த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான், நம்மளை இங்கே நாம் இருக்கிற மாதிரி தான் மற்ற நாட்டவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இதே பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ் த எர்த் லைக் திஸ் என்னது அப்படின்னா இன் விச் இஸ் எர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷல் லை, எல்லாருமே என்னது இந்த பூமியில் தான் இதே பூமியில் தான் வாழ்கிறோம், இதே பூமியில் தான் புதைக்கப்பட போகிறோம் இருந்ததுக்கப்புறம். ஓகேவா? தி டூ அவர் அண்ட் அவர் ஆஃப் சன் அண்டு ஏர் அண்ட் வாட்டர், அவங்களுக்குமே அவேர் மீன்ஸ் நோ, எதை அவங்களுக்குமே எதை பற்றி தெரியும் அப்படின்னா சன் ஏர் அண்ட் வாட்டர், இதை பற்றி அவங்களுக்குமே தெரியும். இதுவுமே என்னது அப்படின்னா ஒரு பொதுப்படையாக எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தான். ஆர் நெக்ஸ்ட் ஆர் ஃபீட் பை த பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை த வாஸ் லாங் வின்டர் ஸ்டர்வர்டு. நம்ம அவங்க என்னது அப்படின்னா அமைதி அப்படிங்கிற அமைதியை வந்து என்னது அப்படின்னா அறுவடை பண்ணுறவங்களாக இருக்கணும் நாம். எதுலேருந்து அப்படின்னா தட் த லாங் வின்டர் ஸ்டர்வர்டு, அதாவது நீண்ட கால போருக்கு பிரகாரம், அதாவது பார்த்திங்கன்னா லாங் வின்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா யுத்தம் செய்கிறது அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து பார்த்தா அப்படின்னா நம்ம எதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்டு, அமைதியை நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி வாழணும். தேயர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ், நம்மளை மாதிரி தான் அவங்களுக்குமே கைகள் இருக்குது. அண்ட் இன் தேயர் லைன்ஸ் வி ரீட் த லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஒன்னது வேலை செய்கிறவங்க இந்த எது எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கவே கூடாது. அது எல்லாத்துக்குமே நம்ம இங்கே உழைக்கிற மாதிரி தான் அவங்களும் உழைக்கிறாங்க, நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோமோ அப்படி தான் அவங்களுமே ஏர்ன் பண்ணுறாங்க. தென் ரிமெம்பர் தே ஹாவ் அ ஐஸ் லைக் அவர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் ஆர் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஓன். என்னது அப்படின்னா நம்மளை மாதிரி தான் அவங்களுக்குமே கண்கள் இருக்குது, கண்கள் உழைப்பு தூங்குறது விழிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா நம்மளை மாதிரி தான். அண்ட் ஸ்ட்ரென்த் தென் கேன் பி ஓன் பை த லவ், நம்மளை மாதிரி தான் அவங்களுமே எதற்கு அடிமையானவர்கள் அப்படின்னா அன்பிற்கு அடிமையானவங்க தான். அப்போ என்னது அப்படின்னா யாருமே அந்நியர் கிடையாது, யாருமே நமக்கு எதிரிகளுமே கிடையாது. எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சகோதர சகோதரிகளாக, அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இனி எவரி லேண்ட் இஸ் காமன் லைஃப், எல்லா என்னது இடத்துல எல்லாத்துக்குமே லேண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே வாழ்கிறது ஒரு பொதுப்படையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். தட் ஆல் கேன் ரெகக்னைஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடையாளம், தட் மீன்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்திக்கணும். தென் அண்ட் தி அண்டர்ஸ்டாண்ட், இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கணும். தென் லெட்டஸ் ரிமெம்பர் வென் எவர் வி ஆர் த டோல்டு, நம்ம லெட்டஸ்ட் ரிமெம்பர் ஒன்றை நினைப்பு வச்சுக்கணும் என்ன அப்படின்னா வென் எவர் வி ஆர் டோல்டு, நம்ம எப்போல்லாம் சொல்கிறோமோ எதை பற்றி அப்படின்னா டு ஹேட் அவர் பிரதர்ஸ், அதாவது நம்ம அந்நியர்களை எப்போல்லாமே வெறுக்கிறோம், நான் அவங்கள வெறுக்கிறேன் அப்படின்னு எப்போல்லாம் நம்ம சொல்கிறோமோ இட் இஸ் அவர் செல்ஃப், அதை நம்மளையே நம்மளே வெறுத்துக்கிற மாதிரி தான். தட் வி ஆல் ஷல் தட் வி ஷல் டிஸ்போஸ் பீட்ரை அண்ட் கான்டம், என்னது அப்படின்னா நம்மளை நம்மளே இழப்பு தட் துரோகம், நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி தான் அர்த்தம். தென் ரிமெம்பர்
who டேக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சண்டை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் அ ஹியூமன் எர்த் தட் வி டிஃபில். நமக்கு நாம என்னது அப்படின்னா குழியை வெட்டிக்கிறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா நம்மளை நம்ம மனித இனத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேரழிவை உண்டாக்குறோம். அது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் டஸ்ட் அவுட்ரேஜ் ஆஃப் இன்னசென்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவரிவேர் அவர் ஓன். அதாவது அன்பால் நிறைஞ்சிருக்கிற இந்த காற்றை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அதனது போர் அடுத்த நாட்டோட நம்ம போர் பண்ணி, தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஃபைட் பண்ணிவிட்டு அந்த புனிதமான அந்த காற்றை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசுத்தப்படுத்துகிறோம். ஓகேவா? ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின், நோ கண்ட்ரீஸ் ஸ்ட்ரேஞ்ச். யாருமே அந்நியர் கிடையாது, எந்த நாடுமே அந்நிய நாடு கிடையாது. வி ஆர் ஆல் சேம். ஓகேவா? தட்ஸ் த தீம் ஆஃப் திஸ் போயம். தென் அபவுட் த ஆத்தர், ஜேம்ஸ் ஃபால்கன் கிரிப்பர், 1918 then 2009 born. James Harrell Cripp was an English poet, translator and travel writer. He wrote over 30 books including autobiographies அப்படினா சுயசரிதை அப்படினு அர்த்தம், novels and plays. Then Cripp wrote his first book of poetry, The Downed Sailor at the Downs, which was published in 1947. His hometown of South Shields now holds a growing collections of his work. Central Library, Central Library தான் இவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, தன் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் டைம் ஜாப்பனீஸ் ஆர் ஹவுஸ் இன் நியர்பை மியூசியம். அதாவது ஜப்பானிய பொருட்கள், கலைப்பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற அந்த அருங்காட்சியகம் மியூசியம் பக்கத்துலேயே அந்த லைப்ரரி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வாஸ் பப்ளிஷ்டு டியூரிங் த சம்மர் ஆஃப் 2008, ரெட் ஸ்குவாரல் ப்ரெஸ்ஸால் பப்ளிஷ் பண்ணப்படுறது. எப்படி என்ன, விச் வாஸ் லான்ச் அ ஸ்பெஷல் ஈவெண்ட், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட், நிறைய ஒரு ரிச்சான ஹையர் லெவலான ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இந்த இவரோட புக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்படின்னா சென்ட்ரல் லைப்ரரியின் சவுத் சீல்ஸில் இருக்கிற அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் அந்த புக்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.